தென்கிணம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தா, திருச்சி லா காலேஜ், அதாவது பாரதிதாசன் யூனிவர்சிட்டி பக்கத்தில் லா காலேஜ் இருக்குது. அண்ணா ஸ்டேடியம் அந்த ரோட்டில் வந்து, காஜாமலை ரோடு, இவிஆர் காலேஜ், ஜமால் காலேஜ் எல்லாம் சென்டர் ஆஃப் தி பிளேஸில் நம்ம இருக்கோம். இங்கே என்ன வந்திருக்கோன்னு பார்த்தோம்னா, இப்போ இருக்க பொருளாதார நிலைக்கு வந்து ஒரு சாப்பாடு அப்படிங்கிறது வந்து 60 ரூபாய் போயிட்டுருக்கு. வெரைட்டி ரைஸ் அப்படின்னா 25 ரூபாயிலேருந்து 30 ரூபாய்க்குள்ளே திருச்சி ஃபுல்லாக கிடைக்கும். எங்கே போனாலும் கிடைக்கும், குஸ்கா, லெமன் சாதம், தயிர் சாதம் மாதிரிலாம் கிடைக்கும். ஆனால் இங்கே என்னென்னு வந்தால், காலேஜ் இருக்கவங்க அது மாதிரி கொரோனா காலத்தினால இங்கே சந்தையெல்லாம் கூட போட்டிருக்காங்க பக்கத்தில். இங்கே வந்து 5 ரூபாய்க்கு வந்து வெரைட்டி ரைஸ் கொடுக்குறாங்க. அதை நம்ம எடுக்கலாம், ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்திருக்கோம். அதை பற்றி நம்ம போய் சாப்பிட்டு பார்ப்போம், மக்களிடம் பொது கருத்து கேட்போம். இங்கே உள்ள மாணவர்களுக்கும் சந்தையில் வேலை பார்க்குற கூலி தொழிலாளிகளுக்கும் வந்து ஒரு நல்ல இதாக அமையும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால் இவங்க சாப்பாடு எப்படி இருக்குது என்னன்னு டேஸ்ட் பார்ப்போம். அதனால் 5 ரூபாய்க்கு போகிறாங்க அப்படின்னால குவான்டிட்டிலேயோ குவாலிட்டிலேயோ இது தரம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினைக்க வேணாம். போய் பார்த்து நம்ம எப்படி இருக்குது என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். லெமன் சாதமும் புளி சாதமும் கீரை சாதமும் வாங்கியிருக்காங்க. அதுக்கு வந்து தொட்டுக்கையாக தொக்கும் ஊறுகாவும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது எப்படின்னா இருக்குது, 5 ரூபாய்க்கு இவ்வளோது கொடுக்குறாங்க. நம்ம இப்போ நிலைமைக்கு வந்து 5 ரூபாய்க்கு சாப்பிட்றதுங்க ரொம்ப கஷ்டமான விஷயம். இது ஒரு சாதம் வெரைட்டி ரைஸ் 5 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, ஒரு புதினா சாதம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி, நல்லாயிருக்கா இல்லை குவாலிட்டியிலோ குவான்டிட்டிலோ எப்படி இருக்குது? இது வந்து ஒர்த்தா 5 ரூபாய்க்கு? கண்டிப்பாக ஒர்த்து தான். வெளியே நம்ம சாப்பிட்டோம்னா இப்போ 50 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்கு சாப்பிட்டாலும் ஒரு திருப்தியாக சாப்பிட முடியாது. இது வீடு சாப்பிட மாதிரியே இருக்குது. ஒரு 20 ரூபாய்க்கு சாப்பிட்டோம்னாவே நமக்கு வயிறு நினைச்சிருது. நம்ம 50 ரூபாய்க்கு பாதிக்கு பாதி தான் ரேட் ஆகுது. எவ்வளோ வெரைட்டி ரைஸ்னால் சாப்பிட்டுக்கலாம், 20 ரூபாய்க்கு 4 ரைஸ் சாப்பிட்டுக்கலாம். எவ்வளோ அதிகபட்சமாக சாப்பிட்டாலும் 30 ரூபா தான் அதிகமாக செலவாகுது. அது 30 ரூபாய்க்கு ஒரு ஆள் சாப்பிடலாம். இப்போ பொருளாதார நிலைக்கு சரிப்பட்டதாக கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் இது வந்து புளிசாதம்லாம் இப்போ டேஸ்ட் எப்படின்னா இருக்குது? இப்போ வீட்டில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரியே தான் இருக்குது. எதுவுமே நல்லா இருக்கும். புதினா சாதம், ஊறுகாய்லாம், ஊறுகாவும் நல்லா தான் இருக்குது. புதினா, லெமன் சாம்பார் இதெல்லாம் நிறைய வெட்டு. டெய்லி நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? டெய்லி இங்கே தான் சாப்பிட்றேன். பாதி என்னென்ன ஒர்க் பண்ணுறீங்க? நாங்கள் பக்கத்தில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் வந்து ரோட்டில் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க, ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்? ஐயா கண்டிப்பாக என்னென்னா, இது வீட்டு சாப்பாடு நல்லா இருக்குது. ஹோட்டல் சாப்பாடை கம்பேர் பண்ணும்போது நல்லா வீட்டு சாப்பாடு சாப்பிட நிறைய இருக்குது. அண்ணன் வந்து இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. ஆனால் அண்ணன் எப்படி இருக்குன்னு, ஆனால் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க, உங்களோட எப்படின்னு? நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஏன்னா லாஸ்ட் ஒரு 4 மந்த்லேயே வந்து நான் 4 மாதங்களை இங்கே சாப்பிட்டு லாஸ்ட் ஒரு 4 மந்த் சாப்பிட்டுருக்கேன். ஸோ டேஸ்ட்டாக இருந்தது, நல்லா இருக்குது, கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்குது. ரேட் வைஸ் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. இடத்தோட இயற்கையோட எப்படினா இருக்காது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் ஒரு லாஸ்ட் ஒரு டைம் வந்து பார்த்தேன், வந்து பார்த்து சாப்பிட்டேன். ஸோ நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாமே, அதாவது ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி அவங்களோட இது, அந்த குவான்டிட்டி அதெல்லாம் கொஞ்சம் சூப்பராக தான் இருக்குது. மற்றபடி சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. எந்த விஷயம் ஒன்று, 5 ரூபாய்க்கு உங்களுக்கு போதுமானது? ஆமாம், இதே நம்ம கொஞ்சம் வெளியே சாப்பிட்டோம்னா ஆல்மோஸ்ட் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோம்னா ஒரு 70-80 வரும். அண்ட் அப்கோர்ஸ் இப்போ சாப்பிடும்போது அதிகபட்சம் நம்ம சாப்பிட்டுருக்க ஒரு ஜஸ்ட் ஒரு 25 தான் சாப்பிட்ருக்கேன். ஸோ அதே நமக்கு கொஞ்சம் ஃபுல்லாகவே இருக்கு, நல்லா ஃபுல்லாகவே இருக்குது. சூப்பராக இருக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, நிச்சயமாக. அதாவது தற்போதைய பொருளாதாரத்துக்கு வந்து ஒரு மனிதன் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் 70 ரூபாய் 80 ரூபாய் செலவாகும். ஒரு உள்ளா சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து 25 ரூபாய்க்குள்ளே சாப்பிட்டு முடிக்கலாம் அப்படின்னு அண்ணா சொல்கிறாரு. ஓகே, ரொம்ப தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. வணக்கம். இவ்வளோதும் 5 ரூபான்னு கேட்டுறாதீங்க. 5 ரூபாயான்னு ஒவ்வொரு சாப்பாடு 5 ரூபா. இது எப்படின்னா குஸ்கா, சாம்பார் சாதம், புளி சாதம், புதினா சாதம், தக்காளி இது தயிர் சாதம் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் வடை, இப்போ வாழைப்பூ வடை வச்சுருக்காங்க. வடையோட விலை இருந்தால் 5 ரூபா தான். முட்டை வச்சுருக்காங்க, முட்டையும் 5 ரூபா தான். முட்டையே 5 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆனால் இங்கே அவிச்ச முட்டையை குழம்போடு வச்சே 5 ரூபா தான். இவ்வளோ கேட்டு விட்டுட்டு சாப்பிட்றேன்னு யாரும் வருத்தப்பட வேணாம். நீங்களும் வாங்க, வந்து சாப்பிடுங்க. 5 ரூபாய் தான் இவ்வளோ சேர்த்து. 1, 2, 3, 4, 5, 6, 7 35 ரூபா தான் இவ்வளோ சாப்பாடும் சேர்த்து. அது இல்லாமல் ஊருக்கா தொட்டுக்க வச்சுருக்காங்க, துவையல் வச்சுருக்காங்க, இவ்வளோவும் சாப்பிச்சிருக்காங்க. நம்ம இப்போ என்னென்னா அது வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது என்ன. இவ்வளோ பேர் மக்கள், பொதுமக்கள் சொன்னாங்க. அவங்க சொல்லுவாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா நல்லாயிருக்கும், உருவி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ குஸ்கா சாப்பிடுவோம். நல்லாயிருக்கு, 5 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி நல்ல காரம், உப்பு, உரப்பு எல்லாமே
சரியா இருக்கு தாவல இது புதினா சாதம் சாப்பிடுவோம் புதினா சாதம் இவ்வளவு 5 ரூபாய் தான் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் உண்மையிலேயே மின்ட் சூப்பரா இருக்கு மின்ட்ங்கிறது வந்து அரிசுவை உணவுல இது ஒரு புதினா அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான டேஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஆறு சுவை உணவுகளையும் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த நோயுமே வராது இந்த உணவு ரீதியான நோய்கள் எதுவுமே வராது டைஜஸ்டிவ் ப்ராப்ளமாக இருக்கணும் சுகர் டயபெட்டிக்ஸ் எல்லாமே கரெக்டாக கண்ட்ரோலாக இருக்கும் இதில் இவ்வளோ இதுலையும் வெஜ்ஜு அதில் ஒரு வாழைப்பூ வச்சுருக்காங்க வாழைப்பூ வடை அதெல்லாம் முட்டை ஒன்று ஒன்று நான்வெஜ் வச்சுருக்காங்க இப்போ நல்லா இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது இந்த பாருங்கள் லெமன் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாமே நல்லாயிருக்கு மக்களும் சொன்னாங்க நம்ம சாப்பிட்றோம் இன்னுமே வேறு லெவலில் இருக்குது வந்து எல்லாருமே வந்து சாப்பிட்டு பாருங்கள் அண்ணா ஸ்டேடியம் பக்கத்தில் ஈவிஆர் காலேஜ் வாசலில் ஈவிஆர் காலேஜ் பாரத் யூனிவர்சிட்டியில் அதோடய வாசலில் தான் இருக்குது வந்து எல்லாருமே சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது வேறு லெவலில் இருக்கணும் உண்மையாலுமே சொல்ல போனோம் இப்போ வந்து நான் எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிக்க போகிறேன் எல்லோரும் பார்த்துட்டே இருந்தால் கண் வலி கண் வச்சுருவீங்க எனக்கு வயிறு வலிக்கும் அதனால் நாங்கள் நம்மளை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல ஃபுட் ரிவ்யூ பார்ப்போம் போய் சாப்பிட போகிறேன் பாய் பாய் நான் சாப்பிட்டுட்டு அப்புறமா உங்கள்கிட்ட பேசுகிறேன் பாய் பாய் கட் பண்ணுங்க கட் பண்ணி சாப்பிட்ற எல்லாம் பார்ப்பேன் கட் பண்ணுங்க அண்ணன் தான் அந்த கடைக்கு வந்து ஓனர் ஆனால் இது வந்து 5 ரூபீஸ்க்கு நீங்கள் கொடுக்குறீங்க ஒரு ரைஸு ஒரு வெரைட்டி ரைஸ் நீங்கள் கொடுக்குறீங்க இது உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதானே தற்போது பொருளாதார நிலைக்கும் விற்கிற விலைவாசிக்கும் உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதானே இல்லை கட்டுப்படிலாம் அவ்வளோ ஆகலை சார் அதாவது இதே இடத்துல தான் 20 ரூபாய்க்கு சாப்பாடு போட்டோம் 20 ரூபாய்க்கு சாப்பாடு போட்டது எதுவுமே ஓடல எல்லாம் மிச்சமாக தான் ஆகிடுச்சு கொண்டு போய் கீழே கொட்டுற நிலமை நமக்கு அதை கொண்டு போய் ஒரு வாரம் பக்கம் கீழே தான் கொட்டணும் சாப்பாடு கீழே கொட்டினது கீழே கொட்டுற சாப்பாடு சரி யாராச்சும் சாப்பிடுவா இல்லாதவங்க சாப்பிட்டு போகிறாங்களே அப்படின்றதாண்டி என் அப்பா பண்ண முயற்சி தான் இது சாப்பாடு மிச்சமான சாப்பாடை கொண்டு போய் ஹாஸ்டலில் தங்கி பிடிக்கிற பசங்க இவங்களாம் இருந்தேன் சாப்பாடை கட்டி கொண்டு போய் 5 ரூபாய்க்குன்னு விற்றுட்டு வந்தார் அதை வச்சு நான் என்ன பண்ணும் சாப்பாடு வேஸ்ட்டாக கீழே கொட்டுறதுக்கு 5 ரூபான்னு போட்டு இல்லாதவங்களும் சாப்பிட்டு போகிறாங்க அதுலேயும் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க பதிலாக பசங்க ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற பசங்களுக்கு அதுலேயே பாதி விலை 2000 ரூபா தான் சாப்பாடு ரேட்டு நம்ம கடையில் 2000 ரூபா நல்லா இருக்கேன் சாப்பாடு ரேட்டு 2000 ரூபா தான் அதுலேயும் வயசானவங்க முடியாதவங்க யாராச்சும் தான் அவங்களுக்கு ஃப்ரீ சாப்பாடு தான் அவங்கள்ட்ட காசு வாங்குறதுலாம் கிடையாது இதே இப்போ மாற்றுத்திறனாளிங்கலாம் வரும் அவங்களுக்கும் ஃப்ரீ சாப்பாடு தான் காசு எதுவும் வாங்குறதுலாம் கிடையாது ஒரு சோசியல் சர்வீஸாக பண்ணுறீங்களா இல்லை ஒரு லாப நோக்கத்துக்காக பண்ணுறீங்களா லாப நோக்கத்துக்காக சோசியல் சர்வீஸ் தான் இதுக்கு முதலீடுலாம் எப்படின்னா அவங்களுக்கு முதலீடு அப்பா வேலை செய்கிறாங்க வெல்டிங் ஒர்க் பார்க்குறாங்க அப்பா சம்பளம் வந்து இப்போ 400 ரூபா இப்போ வாங்குறாருன்னா 300 ரூபா வீடு செலவு 200 ரூபா சாப்பாடு இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இப்போ வந்து நீங்கள் பொதுமக்களுக்கு ஒரு சோசியல் சர்வீஸ் மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆமாம் ஃபுல் அண்ட் ஃபுல் சோசியல் சர்வீஸ் மாதிரி எந்த வித லாப நோக்கமும் இதில் கிடையாது நோக்கம்லாம் இல்லை லாப நோக்கம் எந்த தொழில் பண்ணாலுமே ஒரு இது சுயநலமான உலகம் பொதுநலமாக இருக்கிறது வந்து ஒரு 100ல் ஒருத்தவங்க பார்க்குறதே ரொம்ப கஷ்டமானது சுயநலமாக தான் இருக்கணும் இருந்த நிலமையில தான் நம்ம இருக்கிறோம் அதில் நீங்கள் வந்து இவ்வளோ பொதுநலமாக ஒரு 5 ரூபாய்க்கு போடுறது அப்படிங்கிறது வந்து ஆச்சரியமான விஷயமா இருக்குது பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க பொதுமக்கள் வந்து இப்போ சாப்பிட்றவங்க எல்லாருமே இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி தான் எல்லாருமே கேட்பாங்க இப்போ இப்படி 5 ரூபாய்க்கு போகிறீங்களா சாப்பாடு கட்டுப்படி ஆகுதுங்களா இதாகுதுங்களா எல்லாமே வரவங்க எல்லாருமே அதே கேள்வி தான் கேட்பாங்க எந்த இதில் போகிறீங்க சாப்பாடு என்ன மாதிரி தான் பண்ணுறீங்க எல்லாமே இதுதான் கேட்பாங்க நீ சொல்கிற பதில் தான் எப்படி சொல்கிறதுன்னா அதான் சொல்கிறேன் அப்பா முயற்சி அப்பா எடுத்த முயற்சி போட்டது எல்லாம் இதுதான் ரொம்ப நன்றிண்ணா சொல்லி கொடுத்ததுக்கு நல்லபடியாக பண்ணுங்கள் உங்கள் சோசியல் தொடரும் எங்களுடைய தேன்கிணம் சேனலுக்கு பெரிய வாழ்த்துக்கள் நாங்கள் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் எவ்வளோ ஒன்று தேங்க்யூ தேன்கிணம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்